வெல்கம் டு டீ கடை கிச்சன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்கு நிறைய பலகாரங்கள் பண்ணுறதில் ஒரு முக்கியமானது இந்த ரிப்பன் பக்கோடா. அது மட்டும் இல்லாமல் மழை நேரங்களில் இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான, அதே நேரத்தில் காரம் கம்மியாக, குழந்தைகள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ரிப்பன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் வீடியோவை கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம பக்கோடா போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து அதை இந்த மாதிரி கசக்கி உள்ளே சேர்த்துக்கிடுவோம். அடுத்ததாக இந்த ரிப்பன் பக்கோடா போடுறதுக்கான காரம் சேர்க்கணும். காரத்துக்கு நம்ம இன்றைக்கி வத்தல் பொடி சேர்க்கலை, அதுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் வத்தல் ஒரு 10 எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். தண்ணியில் நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும். ஊற வச்ச மிளகாய் வத்தலை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடுவோம். இது கூட பூண்டு ஒரு 10 பல் உரித்து இதில் சேர்த்துக்கிடுவோம். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு லேசாக குறகுறன்னு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிடலாம். அடித்து எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு அடித்து பேஸ்ட் பதத்துக்கு ஆக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டில் சீரகம் சேர்த்து அடித்ததுனால கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்குது. நீங்கள் ரொம்ப கலர் வேணும் அப்படின்னா வெறும் வத்தல் பூண்டு மட்டும் அடிச்சுக்கிட்டு சீரகப்பொடியை மாவில் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிடுவோம். இப்போ பேஸ்ட் அடித்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் ஊற்றிக்கிடுவோம். அதுபோக எக்ஸஸாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம இதில் சேர்த்து இது எல்லாத்தையுமே முதல்ல நல்லா கரைச்சி விட்டுடலாம். நம்ம சேர்த்த உப்பு, இந்த மிளகாய் வத்தல் பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம அந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக இதில் மாவு சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி அரிசி மாவு ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். இது கூட 1¼ கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறோம். கடலை மாவு சேர்த்து இந்த ரிப்பன் பக்கோடா செஞ்சோம்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த காம்பினேஷனில் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம சேர்த்த மாவு எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஊற்றின அந்த தண்ணியோட இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு அடுத்ததாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் வந்து 1 2 குழிக்கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிடுவோம். இந்த எண்ணெய் சேர்த்து நம்ம பிசையும் போது நமக்கு அதிகமாக மொறுமொறுப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ரிப்பன் பக்கோடாலாம் உள்ளே வந்து எண்ணெயே இருக்காது, ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. அதனால தான் நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்து மாவு பிசைகிறோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒன்றா எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இந்த எண்ணெயோடு மட்டும் மாவு நல்லா கலந்து வரட்டும். இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு நம்ம கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ணலை. அது சேர்க்காமலேயே நமக்கு கரெக்டான கலர் வரும். ஏன்னா நம்ம வத்தலை வந்து பேஸ்ட் மாதிரி அடித்து சேர்த்துருக்குறோம். அந்த காஞ்ச மிளகாய் வத்தலோட கலர் கண்டிப்பாக நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஒரு சில நேரம் நம்ம இதில் கலர் பொடி சேர்த்து மாவு பிசைஞ்சிருப்போம், ஆனால் பிழிஞ்சு எடுத்து அந்த ரிப்பன் பக்கோடா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக திட்டு திட்டாக அந்த கலர் தெரியும். அதனால் நம்ம சேர்க்கலை. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு நம்ம சோடா உப்பும் சேர்க்க வேண்டாம். சோடா உப்பு சேர்க்காமலேயே நல்ல மொறுமொறுப்போடு எடுக்கலாம். இன்றைக்கி இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயோடு சேர்ந்து மாவு நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கட்டியாக்கிக்கலாம். 2-3 ரவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம். இப்போ நமக்கு மாவு கிட்டத்தட்ட ரெடியாகி வந்துடுச்சு. இந்த மாவு எந்த பதத்துக்கு இருக்கணும் அப்புடின்னா நம்ம இதை புளிகிற அந்த அச்சில் நல்லா ஃப்ரீயாக வரணும். அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு முந்தின பதமாக இருக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தது அப்படின்னா பிழிய முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் உங்களுக்கு கரெக்டான அந்த பருவம் தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 1 ரவுண்டு பிழிஞ்சு பார்க்கும்போதே அது டைட்டாக இருக்குதா, எப்படி ஃப்ரீயாக வருதா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை அந்த மாவு ரொம்ப டைட்டாக இருக்குன்னா அதுக்கடுத்து லேசாக தண்ணி தெளித்து மறுபடியும் இந்த மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மாவு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்ததாக நம்ம இதை பிழிகிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டைம்லேயே அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிடலாம். சூடு ஏறிட்டு இருக்கட்டும். இதை பிழிகிறதுக்கு இந்த மாதிரி 2 கண்ணு உள்ளது இல்லை 3 கண்ணு உள்ளது எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த அச்சில் உள்பக்கம் ஃபுல்லாக நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுருவோம். அடுத்ததாக இதில் 3/4 வாசி அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிடுவோம். இப்போ எண்ணெய் வந்து சூடாகியிருக்கான்னு பார்க்கணும். அதுக்காக 2 சின்ன பீஸை மட்டும் இதில் பிழிஞ்சு விடுவோம். அது நல்லா பொறிஞ்சு வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து வந்து மொத்தமும் பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த நேரத்தில் எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப அதிக சூடு வேண்டாம்.
இப்போ நம்ம சாம்பிளுக்கு பிழிஞ்சு விட்ட மாவு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுத்து பிழிய ஆரம்பிச்சிடலாம். இது பிழியறதுல மூணு விதமாக இன்றைக்கி நம்ம பிழிய போகிறோம். எந்த மாதிரி பிழியிறோம் அப்படிங்கிறதையும் கவனமாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ முதல்ல நம்ம பிழியறது அப்படியே கண்டினியூவாக பிழிஞ்சு அப்படியே ஒரே சைஸில், கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸில் முறுக்கு வர்ற மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டுருவோம். இன்றைக்கி இந்த அச்சு பிழியும் போது நாங்கள் ரெண்டு கண்ணு உள்ளது தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் தான் மாவு பிழிஞ்சோம். ஆனால் இடையில் ஏதோ ஒன்று அடைச்சிருக்கும் போல் அது திரும்பவும் மூணு பீஸாக வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. அநேகமாக நம்ம பேஸ்ட் அடித்து போட்டதில் ஏதாவது ஒரு விதை இருந்திருக்கும், அந்த விதை வந்து அதில் அடைச்சதுனால அது மூணு பீஸாக வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அடிக்கும்போது இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பைன் பேஸ்ட்டாக அடித்து கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டது ஒரு நிமிஷத்துலேயே நல்லா மொறுமொறுன்னு வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுடலாம். மறுபக்கம் திருப்பி விட்டு திரும்பவும் ஒரு நிமிஷம் இதை அப்படியே நல்லா பொரிய விடுவோம். சூப்பராக பொரிஞ்சு வரும். இப்போ இதை ரெண்டு மூணு தடவை மாற்றி மாற்றி புரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா பஃப்னு ஊதி வந்திருக்கும். நம்ம வந்து சோடா உப்பு சேர்க்கல, ஆனால் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். நிறைய இடத்துல நல்லா குழல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரிப்பன் பக்கோடா புழிஞ்சு விட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேயே இது வெந்துடும். சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை பிழியறதில் ரெண்டாவது ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்து விடணும். இந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கையை மட்டும் எண்ணெயிலேருந்து கொஞ்சம் உயரமாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெயோட சூடு உங்களுக்கு கைக்கு வராது. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச மொத்த அந்த மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுருவோம். சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு முதல்ல போட்ட அந்த ஸ்டெப்பே வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரே ரவுண்டில் மொத்தத்தையும் பிழிஞ்சு விட்டுட்டு கையை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பிழிஞ்சு விட்டதையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பொரிஞ்சு வந்துருச்சு, அரித்து வெளியில் எடுத்து வச்சுருவோம். அடுத்ததாக நம்ம மூணாவது விதமாக எப்படி பிழியலாம் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு அதை மட்டும் எடுத்து மறுபடியும் போட ஆரம்பிச்சிடலாம். உங்கள் கைத்தோதுக்கு எந்த மாதிரி வருதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. இப்போ முதல்ல பார்த்த ரெண்டு ஸ்டெப்பை விட மூணாவது ஸ்டெப்பு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிழிஞ்சிக்கிட்டே அந்த அச்சை ஆட்டி ஆட்டி விட்டிங்கன்னா அதுவாகவே கட்டாகி கட்டாகி விழுந்துக்கிட்டே வரும். ஒரு 10 செகண்ட்லேயே நீங்கள் எடுத்து வச்ச மாவை ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுருவீங்க. அந்த அச்சை லேஸ் லேஸாக ஆட்டி விட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே கட்டாக விழுக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மாவு பிழியும் போது உங்களுக்கு எந்த மாதிரி பிழிஞ்சால் ஈஸியாக இருக்குமோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. இந்த மூணு விதமாக பிழிகிறது இல்லாமல் வேறு ஏதாவது ஈஸியான ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் அரித்து வெளியில் எடுத்தாச்சு. ஃபைனலாக நமக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் சரியான உப்பு காரத்தோட சூப்பரான மொறுமொறு கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. மழை நேரத்தில் இந்த மாதிரி சூடாக போட்டு வச்சுக்கிட்டு எல்லாருமே ஃபேமிலியோடு மொத்தமாக உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு அடிச்சுக்க வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த மழை காலத்தில் நீங்களும் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.